Hello friends, naa Sharmilan vibogans and once again thank you for joining entry idoda third video and paakra ellarkume theriyum continue ah record pannitu irukona ore satay podite so thank you for joining me again third video la and indha video la vandu pathinga appadina namu vandu UI UX freelancing plus graphic designing freelancing so entry idoda college mate idoda friend vandu pannitu irukkaru so ipo freelancing appadina nare per vandu nare vidhama try pannirupanga but ஒரு 70-80% வந்து ட்ரை பண்ணிட்டு விட்டவங்க தான் இருப்பாங்க அதில் ஒரு 20-10% தான் வந்து ஓகே ஸ்டில் நல்லா ப்ராசஸ் பண்ண முடியும்னு கன்சிஸ்டாக பண்ணி நல்லா அதில் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நானுமே வந்து பண்ணியிருக்கேன் பட் நமக்கு செட் ஆகாது ஸோ அதெல்லாம் வந்து தான் யூடியூப்பில் வந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அவரோட ஃப்ரீலான்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுவார் ஸோ அவருமே கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார் இப்போ ஃப்ரீலான்சிங்கில் தான் பண்ணிகிட்ருக்காரு ஸோ ஹாய் என்ட்ரி ஹாய் ஷர்மிலன் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேன் எப்படிதான் இதுக்கு முன்னாடி போட்ட ரெண்டு வீடியோ பார்த்துருப்பாங்க ஸோ சேம் ரெக்கார்டிங் ஓகே பரவாயில்ல ஓகே ஏன் உனக்கு இப்போ வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த யூஐ யூஎக்ஸ் டிசைனராக தென் வை எதுக்கு ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கிறப்போ எனக்கு அந்த அவங்க கொடுத்த சேலரி அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு பிகாஸ் நான் செய்கிறதுக்கு கம்மியாக இருக்குதுன்றப்போ நம்ம அந்த ஆர்கனைசேஷனில் கேட்க முடியும் ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் டஃப்பான டைம் அவங்க ரோபோட்டிக்ஸ் எல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க ஸோ அந்த எம்டியுமே கிளியராக சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம இவ்வளோ வேலை இருக்குது பீப்புள்ஸ் வந்து கம்மி அந்த டைம் ஸோ அதனால அவர் சொன்னார் இப்போதைக்கு சேலரி தர முடியாது அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம கொஞ்சம் ஃப்ரீலான்சிங்கில் எப்படி ட்ரை பண்ணலாமேன்ட்டு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பித்தார் சார் இந்த ஃப்ரீலான்சிங் ஓகே ஸோ இப்போது ஃப்ரீலான்சிங் அப்படின்னா இப்போது எடுத்தோன்னே வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு கிளைண்ட் கிடைக்கிறதா இருக்கட்டும் ஸோ அதில் வந்து குரோவாக இருக்கிறதும் ரொம்பவே வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் நமக்கு ஏன்னா நானுமே ட்ரை பண்ணியிருக்கேன் நிறைய ட்ரை பண்ணவங்களையும் நான் பார்த்துருக்கேன் மோஸ்ட்லி வந்து குவைட் பண்ணவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ நீ எப்படி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்ரோச் பண்ண அண்டு இப்போது நமக்கு அந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணுறோம் பட் ஸ்டில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து எப்படி அப்ரோச் பண்ண ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் எல்லா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து எல்லா மாதிரியும் ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் பேஜ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன் ப்ரொஃபைல்லாம் பில்ட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமேட்டு தான் அப்படி தான் க்ளைண்ட் பிடிக்கலாம் நானும் ஆரம்பித்தேன் ஆனால் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா நமக்கு மேலே நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த வெப்சைட்டில் இருக்கிறாங்க இந்த ஃப்ரீலான்சர் பிளான்டம் ஃபைவர் அப்பர் இதில் எல்லாமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகவங்க இருக்காங்க அவங்களுக்கு தான் முதல்ல போப்போ நமக்கு வரப்போகிறது இல்லை ஓகே ஸோ அப்படி வராசுன்றப்போ நான் வந்து என்ன பண்ண அதே ஹைரெக்ட் ஆப்பு லிங்க்டின் ஆப்பு நாக்கரி ஆப்பெல்லாம் வந்து சாப் தேட யூஸ் பண்ணுவாங்கல்ல சம்மா நான் வந்து ஃப்ரீலான்சிங் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன் அதே வெப்சைட்டில் அந்த சாப் யார் யாருன்னா மந்த்லி சேலரி இவ்வளோன்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுறேன் அந்த இடத்துல நான் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போட்டோம் ஓகே ஓகே ஜாப் அப்ளை வந்து அப்படி ஓகே ஸோ இப்போது ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து எப்போ நீ இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்ப ஃப்ரீலான்சிங் இப்போ இன்றைக்கி நீ ஸ்டார்ட் பண்ணுறேன்னா உனக்கு எவ்வளோ டேஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கிடைக்கிறது சொல்லாமா ஏன்னா நான் தான் தமிழ் டிசைன் சேனல் புரியல தமிழ் டிசைன் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு சொல்லாமா ஓகே ஓகே ஆ சொல்லலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடச்ச கிளைண்ட்டும் நீ தான் ஆமாம் நீ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு ஓகே சர்மிலன் எஜுகேட் சேனலுக்கு தமிழ் டிசைனராக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாக கற்றுக்கிட்டேன் அந்த டிசைனிங் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நீ கொஞ்சம் சொன்னல அது அது பண்ணலாம் இது பண்ணலாம் ஓகே நினச்சேன் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சேன் எனக்கு தெரியாது நான் அந்த ஃபஸ்ட்டு க்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தப்போ ஃபஸ்ட் மாதிரி க்ளைண்ட் நீ ஓகே ஓகே சூப்பர் அப்படி பண்ணிக்கிட்டு நான் தெரியுது அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொஞ்சம் டிசைனிங்லாம் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமேட்டு இப்படி ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ ரெண்டாவது கிளைண்ட் வந்து எனக்கு பூனேயில் கிடச்சேன் ஓகே பூனேயில் சூப்பர் பூனேயில் அவராக வந்து ஓகே ஃபோன் பண்ண இந்த மாதிரி வந்து என் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்னும் உனக்கு பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சைட் பை சைட் இன்ஸ்டாகிராம் பேஜும் பில்ட் பண்ணியாச்சு அதில் வந்து டிசைனிங் இது போஸ்டர் இன்ஸ்டா போஸ்ட் இதெல்லாம் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் நான் பண்ணுவேன் டீட்டெயிலாக போட்டுப்பேன் அதை பார்த்துட்டு எனக்கு அந்த ரெண்டாவது கிளைண்ட் அவர் ஃபோன் பண்ணேன் இந்த மாதிரி எனக்கும் நீங்கள் பண்ணி தரணும் அப்படின்ட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவரை வந்து ப்ராஜெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சார் இன்ஸ்டா போஸ்ட்டு கிராஃபிக் டிசைனிங் கரோசல் இந்த மாதிரிலாம் அவர் கொடுக்க ஆரம்பிச்சார் ஓகே சூப்பர் சூப்பர் ஸோ இப்போ வந்து ஓகே இதெல்லாம் ஓகே இது நம்ம வந்து அப்படி கண்டினியூ பண்ணலாம் இப்போ வந்து யூஐ யூஎக்ஸ் வந்து இப்போ ஒருத்தங்க வந்து இப்போ நானே படிக்கணும் இப்போ நான் அந்த ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் என்னென்ன விஷயம்லாம் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் யூஐ யூஎக்ஸ் பற்றி பேசிக்காக டிசைனிங் பற்றி கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஏனோதானே ஒரு டிசைன் மட்டும் அதை சொல்ல முடியாது காட்ட முடியாது டிசைனிங்னா என்னன்னு தெரியாத ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் வீடியோவில் டுட்டோரியல் மாதிரி பார்த்துக்கணும் கற்றுக்கணும் ஆனால் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் ஒரு ட்ரஸ்டடான இன்ஸ்டியூட்டுக்கு போய் பண்ணுறது பெஸ்ட்டு நல்லா சொல்லுங்க எல்லாமே வந்து யூடியூப்ல தான் லேர்ன் பண்ணி நான் வந்து செல்ஃபாக தான் பண்ணேன்
ஏன்னா என்னோட சரௌண்டிங்கில் யூஐ யூஎக்ஸ்னு ஒரு இன்ஸ்டியூட்டு இல்லை என் சரௌண்டிங். அதனால் நான் இப்படி செல்ஃபாக லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன். நானும் நிறைய ஒர்க் பண்ணி பார்த்தேன், இந்த போர்ட்ஃபோலியோலாம் பில்ட் பண்ணுறது எல்லாமே நான் ட்விட்டர் வீடியோ பார்த்தேன் கற்றுக்கிட்டேன். ஒரு மொபைல் ஆப்னா எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்றதான் ஃபஸ்ட்டு டிசைனிங் தெரிஞ்சுக்கணும் என்னன்ட் ஐடியா. அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அதை. ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து யூஐஎக்ஸை பொறுத்தவரையும் சாஃப்ட்வேர் முக்கியம், ஸோ டூல்ஸ் முக்கியம். ஸோ நீ என்னென்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுற அண்ட் அது கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாளாச்சு? எந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலுமே பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு 1 மந்தில் தெரிஞ்சிடும், ஒவ்வொரு டூல் எதுக்குன்னு தெரிஞ்சிடும். பட் அதில் ஒர்க் பண்ணி பக்காவாக தெரியணும் அப்படின்னா 1 இயர் கிட்ட எடுத்துக்கணும். எந்த சாஃப்ட்வேர் தான் 1 இயர் ஆகும். ஓகே ஓகே. 1 இயர் நீங்கள் ஃபுல்லாக அதில் ஒர்க் பண்ணி பார்க்கணும், ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பார்க்கணும். தப்பு வரும், சேவ் பண்ண தெரியாது, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஒருத்தர் நமக்கே தெரியாது. இப்போ வரைக்கும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே. செல்ஃப் லேர்ன் பண்ணாலும் சரி, இல்லைனா இன்ஸ்டியூட் போய் படித்தாலுமே நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம்னா கிட்டத்தட்ட 1 இயர் கிட்டே ஆகும். ஆ கண்டிப்பாக. ஓகே ஓகே சூப்பர். இப்போ வந்து கிராஃபிக் டிசைனிங்மே பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு வந்து இப்போ யூஏஎக்ஸே இருக்குது, கிராஃபிக் டிசைனிங்மே பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ எத்தனை மெஜாரிட்டியாக உனக்கு வந்து கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க? மெஜாரிட்டி கிளைண்ட்ஸ் வந்து கிராஃபிக் டிசைனிங் தான் வருவாங்க, பிகாஸ் அவங்க ஒரு பிராண்டாக இருப்பாங்க இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் ஷாப் அந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு மெயின் ரெக்குவயர்மெண்ட் வந்து ஃப்ளையர்ஸு, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு இந்த மாதிரி தான் அவங்களோட தேவை இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. லோகோ டிசைன், கிராஃபிக் டிசைன், இந்த இன்ஸ்டா போஸ்ட் இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ அதுவுமே வந்து எதுவுமே செல்ஃப் லேர்னிங்னா கரெக்டாக புரியல? எப்படி செல்ஃப் லேர்னிங் கிராஃபிக் டிசைன்? ஆ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செல்ஃப் லேர்னிங். ஓகே ஓகே சூப்பர். அண்ட் கம்மிங் டு சேலரி, ஸோ இப்போ வந்து ஜாப் வந்து 20,000 வாங்கிட்டு வந்தேன். ஒன்ஸ் இப்போ ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஜாப் கூட அதிகமாக இருக்கா இல்லை எப்படி? நான் வந்து இப்போ மெயின்டைன் பண்ணுறது ஒரு 3 கம்பெனிஸ் மெயின்டைன் பண்ணுறேன். 2 கம்பெனி அடி ஃப்ரீலான்ஸுக்கு 3 கம்பெனி கூட டை அப் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் 2 கம்பெனி வந்து ஆப்ஷனல், அதான் ரேண்டமாக தான் வரும் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அதில் வந்து எனக்கு இன்கம் வந்து எப்படின்னா ஒரு 20,000 கிட்ட வந்து 15-20,000 அந்த ரேஞ்சில் வந்துருக்கேன். ஓகே. இப்போ மந்த்லி இப்போ 3 கம்பெனிஸ் டை அப், 2 கம்பெனிஸ் ஆப்ஷனல், இப்போ ஒரு மந்த்லி வந்துன்னா உனக்கு ஆவரேஜாக எவ்வளோ வரும் மந்த்லி? 15,000-20,000. சூப்பர் சூப்பர். ஓகே. அதிகமாக அது இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதிகமாக வந்து எவ்வளோ பேமெண்ட் வாங்கலாம் ஒரு ப்ராஜெக்ட், அதுக்கு வந்து இவ்வளோ டியூரேஷன், இப்போ இந்த டியூரேஷனுக்கு இவ்வளோ பேமெண்ட் வாங்கலாம் அப்படின்னா எவ்வளோ வாங்கலாம் மொபைல் மொபைல் ஆப் மாதிரி கேட்குறீங்க? ஆ ஆமாம். ஸோ மொபைல் ஆப் வந்து நான் ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ணப்போ, இப்போ நான் ஃப்ரீலான்சிங்கிறதால அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தான் ஒர்க் பண்ண முடியும் நான். ஸோ அது வந்து என்ன அதுக்கு டிமைன் பண்ண முடியும் மொபைல் ஆப் மட்டும், ஏன்னா கிளைண்ட் அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் அவங்களுக்கு அது வந்து என்னால் பண்ண முடியாது. கிராஃபிக் டிசைனிங் சைட் பார்த்தோன்னா பர் போஸ்ட்டுக்கு, பர் இன்ஸ்டா போஸ்ட்டுக்கு 300 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம். 300-500 டிபெண்ட்ஸ் அப் ஆன் த ஒர்க், அதில் எவ்வளோ போடுறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த டயர் கம்பெனிஸ் அந்த 2 ஆப்ஷனல் கம்பெனிஸ் தண்ணி இண்டிவிஜுவலாக வந்து நிறைய கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்களா? ஆ பண்ணியிருக்காங்க. இது தம்ப்நெயில் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போது ஓகே ஃப்ரீலான்சிங் எவ்வளோ மாதமாக ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்ருக்கேன்? 6 மந்த்ஸ். சூப்பர். ஸோ ஏன்னா இப்போ ஃப்ரீலான்சிங் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு தான் அந்த ஃப்ரீலான்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே வருவாங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இது கிளைண்ட்ஸ் யாருமே கிடைக்கல, நான் வந்து ப்ரொஃபைல்லாம் பயங்கரமாக வச்சுருக்கேன் பட் ஸ்டில் எனக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு குவைட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த மாதிரி நிறைய பேர் கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் நிறைய பேர் இருப்பாங்க, நானுமே பார்த்துருக்கேன், நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன ஒரு இது சொல்லலாம், ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுங்கள் பிகாஸ் எடுத்தோன்னே எப்படினாலும் யாருக்கும் ப்ராஜெக்ட் கிடச்சிடாது இல்லையா, ஸோ கொஞ்சமாச்சும் டைம் ஆகும். ஸோ அந்த ஒரு இதுக்கு வந்து நீ என்ன சொல்கிற, யூஐஎக்ஸாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஃபீல்டாக மற்ற ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஏன்னா ஃப்ரீலான்சிங் அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பொறுமை வேணும் நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன சொல்கிறேன், நிறைய பேரை நான் குவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக கேட்குறேன். எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கிளைண்ட் வராது, பட் நீங்கள் கிளைண்ட் அப்ரோச் பண்ணுற விதம் வந்து வேறு வேறு பிளாட்ஃபார்ம் அப்ரோச் பண்ணலாம். இப்போ ஃப்ரீலான்சிங்னா ஃபைவர், அப்வர், ஃப்ரீலான்சர் டாட்காம் இதில் மட்டும் தான் பண்ணுறவங்க இருக்காங்க. அதை விட்டுட்டு இந்தியா மார்ட்டில் போடலாம். இந்தியா மார்ட் வந்து ஒரு ஷாப்பிங் வெப்சைட் மாதிரி, அதாவது அங்கே வந்து ஒரு ப்ரௌசர் போட்டு உள்ள ப்ரைஸ் சொன்னால் அப்படி கான்டாக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒன்று இன்னொரு வந்து நிறைய கம்பெனிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க இல்லை, 10,000-20,000 சேலரிக்கு ஒரு கிராஃபிக் டிசைனர் வேணும்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணுறாங்கல்ல, அப்படி இருக்கிற கம்பெனிக்கிட்ட நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறேன், நீங்கள் அதில் வந்து ஒரு 50% மட்டும் இதை கொடுத்தா போதும் மந்த்லி, இதை ப்ராஜெக்ட் பேஸில் நம்ம பேசிக்கலாம், ஸ்டார்டிங் பீரியடில் கற்றுக்குறீங்கன்ற பேசஸில் நான் சொல்கிறேன். இப்படி அப்ரோச் பண்ணுறது பெஸ்ட். ஓகே ஓகே.
ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் சொல்கிறேன், கற்றுக்கணுன்ற போக மாட்டோம். நீங்கள் ஒரு இன்டர்மீடியேட்டு ஒரு ஆல்ரெடி ஒரு 1 இயர் கிட்ட ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது செட் ஆகாது. ஸ்டார்டிங் அப்போ இப்படி பண்ணிக்கிங்க. ஓகே ஓகே சூப்பர். ஸோ அதான் நம்ம அந்த பெரிய பிளாட்ஃபார்ம்லாம் வந்து அதெல்லாம் மெஜாரிட்டி எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் அப்ரோச் பண்ணோம்னா நம்ம கிளைண்ட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே ஓகே சூப்பர். ஸோ வேறு ஏதாச்சும் பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேனா இல்லை வேறு ஏதாச்சும் பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் மேபி யூஸ் பண்ணிடுறேன். அது ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் போர்ட்ஃபோலியோ மெயினாக தான் இப்போ நம்ம பசங்கள்ட்டையும் ரெசியூம்லேருந்து போர்ட்ஃபோலியோ தான் மெயினாக வேணும்னு சொல்கிறேன். ஏன்னா வரவங்க வந்து உங்கள் பேரை மட்டும் தான் பார்த்துட்டு வருவான். நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்களா அதெல்லாம் எதுவும் பார்க்க மாட்டான். உங்களுக்கு ஸ்கில் இருக்கான்னு பார்க்கணும். அவனை பார்த்த உடனே தெரியணும். அவன் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா ஒரு பக்காவான போர்ட்ஃபோலியோ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கேன். ஓகே பி ஹேண்ட்ஸில் ட்ரிபிளில் நிறைய ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். பார்த்து நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்க் அமிச்சா மட்டும் போகுது. அவங்க பார்த்துட்டு ஓகே இவ்வளோ பண்ணியிருக்கான் இவ்வளோ இது இருக்குது அப்படின்றது தெரியும். இதில் வந்து கன்சிஸ்டன்ஸ் தான் இன்னொன்று. இன்னொன்று வந்து என்னென்னா ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து ஃப்ரீயாக கூட பண்ணிக்காங்க சிலர் கேட்பாங்க. ஃப்ரீயாக கேட்டாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னாலும் பண்ணி கொடுங்க. ஏன்னா ஃப்ரீயாக கற்றுக்கிறப்ப கூட அவங்க நிறைய கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம இன்னும் ஃப்ரீயாக கேட்குறவங்களையும் இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இவ்வளோலாம் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ ஃப்ரீயாக கொடுத்தா அதை வேண்டான்னு சொல்கிறதையும் பண்ணிவிடுங்க, பண்ணி பார்த்துருங்க. ஓகே அவ்வளோ ஃப்ரீலான்சிங் தான் நான் சொல்கிற டிப்ஸ் இவ்வளோதான் எடுத்து. அதான் இப்போ இனிஷியலாக நமக்கு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா இப்போ சப்போஸ் ஒரு சிலர் வந்து நமக்கு ஓகே நம்ம இதுவரையும் ப்ராஜெக்டே பண்ணல ஒரு ஃப்ரீயாக வந்து ஒன்று பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் நமக்கு வந்து நமக்கு நம்மளோட டேலண்ட் தெரியும் ரைட்டாக. ஆமாம் வந்து நம்ம லெவலும் நம்ம லெவலும் அப்போ தான் தெரியும் ஓகே நம்ம இவ்வளோ தான் நார். அப்போ அவங்க இவ்வளோ ஃப்ரீயாக சொல்கிறவங்களும் இவ்வளோ கரெக்ஷன் சொல்கிறப்ப நம்ம இன்னும் நம்மளை அப்டேட் பண்ணிக்கும். ஓகே ஓகே சூப்பர். இன்னொன்று ஃப்ரீன்றப்ப என்னென்னா அதை ஒன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணலனாலும் நீங்கள் அதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். தனியாக பண்ணதால இதெல்லாம் வந்து ரியல் வேர்ல்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ஃபோலியோ போட்டுக்கலாம் பிரச்சனை. ம் ஓகே ஓகே சூப்பர். அதை பண்ணி ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ட்ரி வந்து இப்போ ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்ருக்காரு, கிராஃபிக் டிசைனிங் ப்ளஸ் வந்து யூஎக்ஸில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ 6 மந்த்ஸாக வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவரை வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச் என்ட்ரி, நிறைய விஷயம் ஷேர் பண்ண ஃப்ரீலான்சிங் பற்றி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாஸ் இருக்கலாம். ஏன்னா எப்பயுமே நமக்கு ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்மளை வந்து அந்த லெவலில் தான் வச்சுருக்கோம், அடுத்த லெவல் கொண்டு போகாது. ஸோ அதெல்லாம் வந்து எப்பயுமே ஒரு செகண்ட் சோர்ஸ் 2 இன்கம் இருந்தாலுமே அது பத்தாது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்கிட்ட ஒரு 3-5 ஆச்சும் இருக்கணும். ஏன்னா நான் யூடியூப் பேஸ் பண்ணியிருந்தேன், திடீர்னு சேனல் போகணுன்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ஜாப் போயிடணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு, பட் சேனல்லாம் போகணும்னா சத்தியமாக எதிர்பார்க்கல, பட் ஸ்டில் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ஜாப் மட்டும் எப்பயுமே டிபெண்ட் பண்ணியிருக்காதிங்க. இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் இருக்குது, யூடியூப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு எது வரும், நமக்கு எது பக்கா வரும் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்கள். ஃப்ரீலான்சிங் அப்படின்றது நிறைய விஷயம் இருக்குது. இப்போது என்ட்ரி வந்து யூஏஎக்ஸ் அப்புறம் வந்து டிசைனிங்கில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்கள் அதில் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி வந்து இது பண்ணலாம். அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ என்ட்ரி தேங்க்யூ ஸோ மச். இதோட 3rd வீடியோ. ஸோ உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக இந்த வீடியோ ஃப்ரீலான்சிங் பற்றி நம்ம சேனலில் போடுற 1st வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்ட்ரி. ஓகே சார், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.